உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். வந்துட்டாங்க. வாமா துளசி கண்ணு, சாமி தரிசனம் நல்லபடியா ஆச்சா? பதில் சொல்லாமையா போற? இரு இரு, உன்னை என்ன பண்றன்னு பாரு. இவன் எதுக்கு வந்திருக்கான்? குட்டியான வண்டியில ஏதோ எடுத்துட்டு வந்திருக்கான். மவராசன் என்ன கொண்டு வந்திருக்கான்னு தெரியலையே. இரு இரு பாப்போம். அண்ணா பாத்து பாத்து மெதுவா மெதுவா மெதுவா. என்னமா இது? எனக்கும் ஒண்ணும் தெரியலையேடி. ஏதோ மரசாமா, அது கட்டுலா பீரோவானு தான் தெரியல. அண்ணா பாத்துனா கிடமா இருக்கும், மெதுவாங்க. என்னவா இருக்கும்? ஐயா, இப்படி ஒரு கணத்தை நான் பார்த்ததே இல்லையா. இது என்ன இந்த காலத்து பேக்கிங் உட்டா? அந்த காலத்து தேக்கு கனமா தான் இருக்கும். நீங்க கேட்டதோட 1000 எச்சா இருக்கு. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. போயிட்டு வரங்க, போயிட்டு வரங்க. ஏயா சின்ராசு, இது என்ன? சொல்றோமா, அது குட்டிம்பா எங்க, மாப்பிள்ள எங்க, அத்தை மாமா யாருமே காணோம், எல்லாம் அவங்கவுங்க ரூம்ல இருக்காங்க. ஆமா, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. அது குட்டிமா தான் கையாலே இதை எடுக்கணும், அதுக்குதான். குட்டிமா அப்படி என்ன பெரிய பொக்கிஷத்தை கொண்டாந்துருக்கான்னு தெரியலையே. மாப்பிள்ள வாங்க. மாப்பிள்ள அண்ணா குட்டிமா. மாப்பிள்ள என்ன குட்டிமா, எப்படி இருக்க? ஐயா சின்ராசு வாயா. அம்மா நல்லா இருக்கா? அப்பா தான் நல்லா இருக்கு. மாப்பிள்ள இது என்னது? இது நாங்க இல்ல, நான் சொல்ல மாமா. இது குட்டிமா, நீ இது என்னன்னு தொடர்ந்து பா. நானும் சரி குட்டிமாவும் சரி இந்த தொட்டில தான் நாங்க தூங்குனது, தவழ்ந்தது, விளையாடினது. அதான் அது அந்த காலத்துல இருந்தே வீட்டுல பரம்பரையா இருந்த தொட்டில். அதனாலதான் ஒரு ராசியா இருக்கட்டும் அப்படின்னு தான் அந்த கொண்டு வந்த, அவ்வளவுதான். ஆமையா, இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இத்தனை நாள் இது எங்கயா இருந்துச்சு? அது வீட்டுக்கு பின்னாடி இந்த அரங்கல இருந்தது. அத இது போய் நானும் மாமாவும் தூசு தட்டி அதெல்லாம் சரி பண்ணி நல்லபடியா கொண்டு வந்துட்டேன். முடியுமா? பிடிச்சிருக்குல? என்ன இப்படி கேக்குற? நம்ம பரம்பரை தொட்டில் எனக்கு பிடிக்காம போகுமா? மாப்பிள்ள மச்சான், அது
என்னோட ஆசை இது பல சொன்னா நினைக்காதீங்க, ரொம்ப ராசியானது. பிறக்க போற குழந்தை இதில் தான் தூங்கணும், இதில் தான் தவழணும், விளையாடணும். அதான் இது தொட்டில் மட்டும் இல்லை, குழந்தைக்கு ஒரு ரெண்டாவது தாய்மடி மாதிரி. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நீ சொன்னதுக்கு அப்புறம் மறுபேச்சு இருக்கா என்ன? நீ ஆசைப்பட்ட மாதிரியே பண்ணிடலாம் மச்சான். ஏன் மாப்ள, இது தொட்டிலா இல்ல கட்டிலா இவ்வளவு பெருசா இருக்கு? மாமா எல்லாம் தெரிஞ்சு நீங்களே கேக்குறீங்க பாருங்க. அந்த காலத்துது உங்களுக்கு தெரியாதா, இப்பெல்லாம் தொட்டிலாம் ரொம்ப சின்னதா இருக்கு மாமா. அது அப்படியே ரொம்ப தக்கையா இருக்கு, குழந்தையோட வெயிட்ட தாங்கமானே தெரியல. இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் பெருசா, அப்படியே கொஞ்சம் காத்தோட்டமா குழந்தை கையை காலெல்லாம் வீசி, அதானே குழந்தைங்க நல்லது. பெரியவங்க அதுக்காக தான் இதை நல்லா பெருசா பண்ணிருக்காங்க. நீ குழந்தையா இந்த தொட்டில படுத்திருந்தது எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்கியா? ஞாபகம், சந்தோஷம். நான் மட்டும் இல்ல, குட்டிமாவும் இந்த தொட்டில தான் தூங்குச்சு விளையாடுச்சு எல்லாமே இதுல தானே. ஆமா ஆமா. ஓஹோ, இந்த தொட்டில நீங்க ரெண்டு பேரும் குழந்தையா படுத்திருந்த ராசி தான் உங்க அப்பா அம்மாவ சின்ன வயசுலயே முழுங்கிட்டீங்களா? அண்ணே, ஏற்கனவே இந்த குழந்தை நல்லபடியா பிறக்குமா இல்லையான்னு 1008 பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல இந்த தரித்திரம் பிடிச்ச தொட்டில வேற உன் பேரனை படுக்க வச்சேன்னா யாருக்கு எப்ப என்ன ஆகும்னே சொல்ல முடியாது. முதல்ல இந்த தொட்டில இங்க இருந்து எடுத்துக்கிட்டு போ சொல்லுண்ணே. சீ, நீங்க ஒரு மனுஷியா? இப்படி நெஞ்சில கொஞ்சம் கூட ஈவு இருக்கலாம பேசுறீங்க. நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்? நீ ஒன்னும் சொல்ல வேணாம், உன் வேலைய பாத்துக்கிட்டு போ. மதனி, இந்த குடும்பத்துக்கு நல்லது பண்றதுதான் என் வேலை. இங்க பாருப்பா சின்ராசு, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. இங்க நிலைமை ஒண்ணுக்கு ஒண்ணு ஏறுக்கு மாறாதான் இருக்கு. நீயும் உன் மருமக பிள்ளைக்கு வசதியா தொட்டில செஞ்சு கொண்டாந்து குடுத்துட்ட. ஆனா உன் தங்கச்சி அந்த குழந்தைய நல்லபடியா பெத்து கொடுப்பாளான்னு இந்த நிமிஷம் வரைக்கும் நிச்சயம் இல்லாம தானே இருக்கு. ஏமா இந்த மாதிரிலாம் பேசுறீங்க?